பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகில் அல்லாஹ் நபியாக அனுப்பிய தூதர்கள் அத்தனை பேரும் அல்லாஹுவினுடைய தூதத்துவத்தை இந்த உலகில் உள்ள மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி அவர்கள் தங்களாகவே அல்லது அல்லாஹுவால் அறிவித்துக் கொடுக்கப்பட்ட முறைகளிலேயே அவர்கள் செய்தவற்றை இரண்டு கூறாக பிரிக்கலாம். இரு வேறுபட்ட முறைகளிலே நபிமார்கள் தங்களுடைய பணிகளை மிகச்சரியாக செய்திருக்கின்றனர். சில நபிமார்கள் மக்களிடத்தில் அன்பாக, பாசமாக, பரிவுடனே எப்போதுமே மிகவும் நளினமாக சொல்லக்கூடிய வழிமுறைகளை கையாண்டிருந்தார். உதாரணமாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் قال ربي اني دعوت قومي ليلا ونهارا فلم يزدهم دعائي الا فرارا واني كلما دعوتهم لتغفر لهم جعلوا اصابعهم في اذانهم واستغشوا ثيابهم واصروا واستكبروا استكبارا ثم اني دعوتهم جهارا ثم اني اعلنت لهم وأسرت لهم إسرارا. ரொம்ப அற்புதமா ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், நான் இந்த மக்களை தனிமையில் அழைத்தேன், எல்லோரும் சேர்ந்திருக்கும் போது கூட்டாக அழைத்தேன், வீட்டில் கதவை தட்டி உன்னுடைய தௌஹீதை எடுத்து சொன்னேன், இந்த மக்களிடத்திலே மிகவும் அன்பாக பேசினேன், காலையில் உழைத்தேன், மாலையில் உழைத்தேன், இவர்கள் எங்கு அல்லாஹினுடைய பேச்சு தங்களுடைய காதில் விழுந்து விடுமோ என்று நினைத்து கைகளின் விரல்களை காதுகளில் அடைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தார். நான் இந்த மக்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், உங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் மாட மாளிகைகளை தருவான், ஆறுகளை ஓடச் செய்வான், தோட்டம் துறவுகளை தருவான், செல்வ வளங்களை தருவான், மழையை இறக்குவான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுங்கள் என்று மிகவும் அன்பான, பணிவான, நளினமான வார்த்தைகளை எடுத்து கூறினேன். ஒரு கட்டத்தில் அவர்களால் முடியவில்லை எனும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே கையெழுந்துகின்றார்கள், யா அல்லாஹ் வலா தஸர் அலல் காஃபிரீன மினல் அர்லி தய்யா, யா அல்லாஹ், இந்த மக்களை, இந்த குஃபார்களை இனிமேல் இந்த உலகத்தில் நீ விட்டு வைக்காத, முடிச்சு. நபிமார்களினுடைய ஒரு முறை இப்படி இருந்தது. ஹரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுடைய நடைமுறைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த மக்களிடத்திலே அற்புதத்தை காட்டி நாம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிவிடலாமா? ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? பாறையிலிருந்து ஒட்டகத்தை வெளிவர வைத்தாலாவது இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களை நம்மால் எடுத்து வைக்க முடியும் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு, இவர்கள் தன்னை தூதராக ஏற்றுக்கொள்வதற்கு, இவர்கள் மறுமையை பற்றி நம்புவதற்கென்று இந்த தீனை எடுத்து வைக்கக்கூடிய முறைகளில் இருப்பதிலேயே மிக நளினமான முறைகளை கையாண்டார். அல்லாஹ்வும் குர்ஆனில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், மூஸாவே, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லும் பொழுது நளினமாக பேசுங்கள், நளினமாக பேசுங்கள். ஃபிரௌனை விட ஒரு அநியாயக்காரன் இருக்க முடியாது, அவரிடத்தில் கூட நீங்கள் நளினமாக பேசுங்கள் என்று சொன்னார். அடுத்து ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் நமக்கு உதாரணமாக காட்டுகிறான். உலுல் அஸ்ம் அவர்கள் அல்லாஹுவை பற்றியும் மறுமையை பற்றியும் இந்த உலகத்தினுடைய இயலாமையை பற்றியும் சொல்லுவதற்காக வேண்டி சில முறைகளை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அந்த முறைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேரம் போனாங்க, கோயில் இருந்து சில இதெல்லாம் அடிச்சுனாங்க, பெரிய சாமிக்கு மேல கோடாலிய வச்சுட்டு அரசர் கூப்பிட்டு நம்ரூர் கூப்பிட்டு கேட்கிறான், என்னப்பா உன்னதான சொல்றாங்க,
இந்த ஊரிலே ஒரு வாலிபர் இருக்கின்றார், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர் தான் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே. இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிரவுனுடைய நம்ரூத் இடத்திலே சொன்னார்கள், நல்ல கதையை பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற போடாது யார் இடத்துல, பெரிய சாமி சின்னதையெல்லாம் வெட்டி போட்டுட்டு இங்க வந்து நின்றுகிட்டு இருக்குது, நீ என்னவோ பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற, அதுக்கு போய் கேளு, அதுக்கு தொடர்தானே இருக்குது கூடாது. அப்பந்தான் நம்ரூத் சொல்றான், டேய் பத்தியா நம்மளையே டப்பாக்கிறியா, அது கல்ல அது பேசுன்னு தெரியாது. உடனே தாவத்தை எடுத்து வச்சாங்க, பத்தியா கல்ல போய் நீ வணங்குறிய, உனக்கு பதில் சொல்ல முடியாத உன்னை போய் நீ வணங்குறிய. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிடைத்த சந்தர்ப்பங்களை கூட விடவில்லை. சிறையில் இருக்கும் பொழுது இரண்டு பேர் தங்களுடைய கனவுக்கு விளக்கம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனக்கு விளக்கம் தெரியும், கனவிற்கு தகவிலை நான் அறிவேன், உங்களுக்கு சொல்றேன், ஆனா கொஞ்சம் பொருள் நான் சொல்றது முதல்ல நீங்க கேளுங்க, அதற்கு பிறகு அதை ஏற்பீர்களோ ஏற்க மாட்டீர்களோ அது உங்களுடைய விருப்பமானால், எனக்கு இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, அதை நான் பயன்படுத்துகின்றேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிற்கு விளக்கம் கேட்பதற்காக வேண்டி ஆவலோடு இருக்கின்ற இரு நண்பர்களையும் தவிக்க வைக்கின்றார். அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்லுகின்றார், அவங்க எப்படியாவது இதுக்கு விளக்கம் சொல்லிட மாட்டாங்களான்னு கேட்டு இருக்கிற அந்த டைமை பயன்படுத்தி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹுவை பற்றி சொல்லுகின்றார்கள், மறுமையை பற்றி சொல்லுகின்றார்கள், தன்னுடைய தூதுவத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த இரண்டு முறைகளையும் கைவாக்கி கொடுத்தார், இந்த இரண்டு முறைகளையும் சேர்த்து கொடுத்தார். மக்காவினுடைய காலங்களிலே நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களிடத்திலே பொறுமை 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 நிலைகுலையாமை, எந்த நேரத்திலும் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது என்று முழுமையாக இதே சிந்தனையில் தான் அவர்களுடைய முழு தாவாவும் இருந்தது, முழு அறிவிப்பும் இருந்தது, முழு அழைப்பும் இருந்தது. யார் எப்படிப்பட்ட துன்ப நேரத்தில் வந்தாலும் கூட நபிமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் எதிர்த்து போரிடுங்கள் என்று சொல்லவே ஒரு நேரம் வந்தது. மக்காவை வெற்றி கொள்ளப்படுவதற்காக வேண்டியுள்ள அத்தனை அனுகூலங்களும் ஒன்றாக வாய்க்கப் பெறும் பொழுது காபாவின் உள்ளே இருந்த சிலைகளை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி முறித்து போட்டார்களோ அதை போன்று தூக்கி வெளியே வீசினார்கள். ஆனால் அதற்கு ஒரு காலம் கடிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்பு பணியின் இரு கூறுகளையும் இரு வேறு இடங்களிலே பயன்படுத்த வேண்டும், தெரியாமல் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு விடக்கூடாது. காரணம், இன்றைக்கு உலகில் மனிதன் காக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது, உலகில் மனிதத்தன்மை செத்து போய்விட்டது. மனிதர்கள் என்றால் யார் என்றே அவர்களுக்கு தெரியவில்லை. புளோரிடால ஒருவர் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து கண்ணில் கண்டவரையெல்லாம் சுட்டிருக்கின்றார். முந்தான 17 பேர் செத்து போயிட்டான், மீதி உள்ள பேர் கடுமையான காயத்தில் இருக்கான். நல்ல ஆளம், அவன் பேர் நிக்கோலஸ், ஒரு கிறிஸ்தவன். அவனே ஒரு முஸ்லிமா இருந்திருந்தான் வைங்க, இந்த மீடியாக்கள் எல்லாம் அலறி இருக்கும். அர்னோ கோஸ்வாமி அட்டுத்திருப்பாரு, தேசத்திற்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறத மாற்றி உலகத்திற்கு பதில் சொல்லுங்கள் ஆகும் போட்டு கட்டிருப்பாரு. அந்த ஒரு நபருக்காக வேண்டி அவர்கள் ஒரு நாட்டையே நிர்மூலமாக்கி இருப்பார். யாரோ ஒருவர் அடித்து விட்டார் என்று கூச்சல் போட்டுதானே ஆப்கானிஸ்தானையும் ஈராக்கையும் ஒன்றும் இல்லாமல் அழித்து விட்டார். 3000 பேர் இருந்தாங்களா, அதுக்கு லட்சக்கணக்கான பேர்களை கோடியை நெருங்கக்கூடிய அளவில் கொன்று குவித்தார். இன்னும் ஒண்ணு இருக்கலாம் சரியா, சமீப காலங்களுக்கு முன்னால் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லி ஆயிஷான ஒரு பொம்பளை அவ எப்ப பார்த்தாலும் புர்காக்குள்ள குண்டை கட்டிக்கிட்டே அலைகிறான். எதை வேணாலும் எந்த பேப்பரை எடுத்து பாருங்க, எந்த மாத இதழை எடுத்து பாருங்கள், எந்த வார இதழை எடுத்து பாருங்கள், எடுத்து விரிச்ச உடனே இவங்களை பத்தி தான் செய்யும், முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் எல்லோரும் ஏதோ குண்டை கட்டிக்கிட்டே எல்லா இடத்துலையும் சுத்துற மாதிரி, வீடு கொடுக்க மாட்டான், பக்கத்துல உட்கார மாட்டான், பஸ்ல போற மாதிரியா பார்ப்பான், ட்ரெயின்ல போய் உட்கார்ந்த தாடி வச்சு ஜுப்பா போட்டு முஸ்லிம்களுடைய அடையாளத்தோடு இருந்தால் ஏதோ அந்த கம்பார்ட்மெண்டே குண்டு வெடிச்சு செதற மாதிரி ராத்திரி பூரா முடிக்காம இருந்தவங்கள முடிச்சுக்கிட்டே இருந்தவங்களா இருக்கான் தூங்காம. அந்த நேரத்தில் குமுதம் ரிப்போர்ட்டர்ல ஒரு செய்தி, வெறிநாய் ஒன்று ஒரு ஊர்ல நிறைய பேர் கடிச்சிருச்சு,
அவன் அட்டப்படத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கிறான், நாலுகால் தீவிரவாதி. நாலுகால் தீவிரவாதி. ஏன்னா அந்த நேரத்தில் மனிதர்களுடைய சிந்தனை அத்தனையையும் முஸ்லிம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்பதை போன்று வைத்திருந்தார். அல்லாஹ் அதிலிருந்து முஸ்லிம்களை பாதுகாத்தான், எத்தனையோ விஷயங்களின் மூலமாக பாதுகாத்தான். அதுக்கப்புறம் ஐஎஸ் ஐஎஸ் பக்தாதி அப்படி இப்படின்னு கொண்டு வந்து கழுத்து அறுக்கிற மாதிரிலாம் கொண்டு பண்ணிக்கணும், அப்படியே பிடிச்சிட்டு கழுத்து அறுத்துங்க பாருங்க, முஸ்லிம்கள் கழுத்து அறுக்கின்றார்கள். ஒட்டுமொத்த உம்மத்தும் ஒன்றாக குரல் கொடுத்தது. ஐஎஸ் ஐஎஸ் என்பது இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இயக்கம், அவர்கள் முற்றிலும் இஸ்லாத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், இது முழு பொய் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அவனுக்கு அது எடுபடாம போச்சு. சொன்னியே ஏதோ இராக்கு எல்லாம் பிடிச்சிட்டாங்க, சிரியாவை பிடிச்சிட்டாங்க, ஐஎஸ் ஐஎஸ் ஒரு ஸ்டேட் இஸ்லாமிக் ஸ்டேட்டை உண்டு பண்ணதுன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? எங்கதான் போனேன் பகதாதி, எங்க பகதாதியை 10 தடவை கொண்டுட்டாங்க. அவர் அந்த தாக்குதலில் இருந்தார், இந்த தாக்குதலில் இருந்தார், நீயே அவரை எப்படி கொள்ளுவ? நீ தானே உருவாக்கி விட்ட, நீ கொல்ல மாட்ட, நீ பத்திரமா எங்கேயாவது வச்சிருப்ப. இனி தேவைப்படும் அவருக்கு, அவர் வேறு ஏதாவது ஒரு உருவத்தில் வெளிவருவார் உனக்காக. இவைகளெல்லாம் இவர்களுடைய சூழ்ச்சி. இந்த உம்மத்தை அப்படிப்பட்ட எந்த ஒன்றாலும் எதுவுமே செய்ய முடியவில்லை எனும் பொழுது, இப்பொழுது கருத்துருவாக்கத்தின் மூலமாக ஒரு வெறுப்பு பேச்சுகளை உமிழ்ந்து விடுகிறார்கள். சமீபத்தில் கூட மத்திய அமைச்சர், தமிழகம் தீவிரவாதிகளின் பயிற்சி கூடமாக மாறி இருக்கிறது. உண்மைதான், அது நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்லல. இங்க இருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் அனைத்திலும், இங்க இருக்கின்ற மிக பெரும் ஆர்எஸ்எஸ் கேந்திரங்களிலும் தீவிரவாத பயிற்சி கொடுக்கப்படுகின்றது என்பது உண்மை. ஆனால் அதை முஸ்லிம்களை பார்த்து திருப்புவதற்காக வேண்டி சொல்லி உடனடியாக மத்திய அரசு ஒரு அப்பாவி சொப்பாவி அன்சார் சொல்லி, உனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது, நம்மளை ஏன்டா பிடிச்சிட்டு போறான்னு தெரிய மாட்டேங்குது. ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு வச்சிருந்தான், அவனை பிடிச்சி உள்ள வச்சாச்சு, டெல்லியில ஒரு தடவை கொண்டு உள்ள வச்சாச்சு. ஏனென்றால் தமிழக அரசு சிறைவாசிகளை குறித்த நேரத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தயாராக பட்டியலை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. இல்லை இல்லை, முஸ்லிம்கள் இன்னும் தீவிரவாதிகள் தான் என்று சொல்லுவதற்காக. சிமியனுடைய தடை நீக்கத்தின் நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இல்ல, முஸ்லிம்களை இப்படி வாழவிடக் கூடாது, தடையை இன்னும் நீட்டிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக. ஆனால் நாம் இவர்களுக்கு எத்தகைய நிலையை உணர்த்த வேண்டும் என்றால், வெறுப்பூட்டும் பேச்சுக்களுக்கு நம்முடைய வேதத்தால் பதில் சொல்ல வேண்டும். நம்மை வெறுக்கும் மனிதர்களை குணத்தால் வென்றெடுக்க வேண்டும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மதீனாவில் இருந்து ஒரு பயணத்திலே மக்காவிற்கு நெருக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊரில் பாளையம் அமைத்திருக்கின்றார்கள், பாசனம் அமைத்திருக்கிறார்கள், கூடாரம் அமைத்திருக்கின்றார்கள், அங்கு பாங்கு சொல்லப்படுகின்றது, தொழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. சஹாபாக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. சுத்தி கிராமங்களில் உள்ள சிறுவர்கள் எல்லாம் வந்து இந்த செயல்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு அந்த சிறுவர்கள் எல்லாரும் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூடாரத்துக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு பாங்கு சொல்ற மாதிரி சொல்லி கேலி பண்றது. அன்னைக்கு இன்னைக்கு பாங்கு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். திடீர்னு ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, கூம்பு வடிவ ஒலி விளக்கிகள் அனைத்தும் கலக்கப்பட வேண்டும். அப்புறம் திருப்பி சொன்னதுக்கு பிறகு நேற்று ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு, அதெல்லாம் கலத்த வேண்டியதில்லை. என்ன டெசிபல் இருக்கோ அந்த டெசிபலை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டிய அந்த நிர்வாகத்துக்கு சொல்லுங்க போதும். சரி, இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு அல்லாஹ் இப்படின்னு கேள்வி பண்ணிக்கிட்டே இருந்தான். நிறைய சிறுவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் பார்த்தாங்க, ரொம்ப இவங்க உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, போய் அந்த பசங்க எல்லாம் பிடிச்சிட்டு வாங்க. சகாபாக்கள் விரைந்து ஓடுகின்றார்கள். சின்ன பசங்க எல்லாம் சிட்டு மாதிரி பறந்துட்டேன், ஒருத்தர் கூட இல்லை, ஓடிட்டான். ஒரே ஒருத்தர் மட்டும் கையில் கிடைச்ச, அவரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிறுத்துகின்றார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார். அவருடைய பேர் அபு மஹ்தூரா, சின்ன பிள்ளை. இப்ப பாங்க சொல்லு, அவர் மட்டும்தானே இருக்கிறாரு. இந்த பசங்களுக்கு எல்லாரும் சேர்ந்தா தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். வாத்தியாரு கிளாஸ்ல அடி வாங்கும் பொழுது தனியாக அடி வாங்கினா ரொம்ப பேஜாராகிடும்.
ஒரு நாலஞ்சு பேரை சேர்த்து அடி கொடுத்து பாருங்க, அவனுக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது சிரிச்சுட்டே இருப்பான். நம்ம கூட நாள் இருக்கு, நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னா அதுல அவனுக்கு ஒரு டெம்போ வந்துடும். அதுவும் ஹசராவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தனியா நிக்கிறார், சொல்லல, இல்ல நீ சொல்லு, அவர் சொல்லாம இருக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. எங்க சொல்லு? அல்லாஹு அக்பர். அவர் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ். நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவர் அதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றார். ரொம்ப அழகா ராகத்தோட சொல்றார். அரபுகளுக்குன்னு ஒரு லகஜா உண்டு. அரபுகளுக்கு அதை சொல்லுவதற்கு ஒரு அமைப்பு, ஒரு ராகம் ஒன்று இருக்கின்றது. அந்த ராகத்தோடு அவர் அதை உச்சரித்து அந்த பாந்தியை சொல்லி முடிக்கின்றார். சொல்லி முடித்த உடனேயே அந்த சிறுவர், சின்ன பிள்ளை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபி அவர்கள் அவர் சொல்ல சொல்ல அவருடைய நெஞ்சிலே கை வைத்து அவரை அரவணைத்தார்கள். அப்படியே அணைச்சிட்டே வந்தார். பாங்கு சொல்லி முடிஞ்சவன அவருக்கு என்ன நடந்ததோ தெரியவில்லை, என்ன அங்க என்ன கெமிஸ்ட்ரி நடந்துச்சுன்னு தெரியாது. அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்நாள் மக்காவினுடைய முகத்தின் அவர் தான். காபாவில் பாங்கு சொன்னது அவர் தான். மதீனாவிற்கு தான் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாக நியமிக்கப்பட்டார்கள். மக்காவிலே பாங்கு சொல்வதற்காக வேண்டி அபூ மஹ்தூரா தான் நியமிக்கப்பட்டிருந்தார். வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கலிமாவையும் நாலு நாலு தடவை சொல்லுவாங்க. இமாம் சாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுதான் எடுத்திருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுட்டு திரும்பி ஒரு தடவை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சாஃபியாக்கி சொல்லுவாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். திரும்ப கையை கீழே போட்டுட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் ரிப்பீட் பண்ணுவாங்க. இது யாருடைய முறை அப்படின்னா அபூ மஹ்தூராவுடைய முறை. எனக்கு இஸ்லாத்தை கொண்டு வந்த பாங்கை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை போன்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுவாங்க. கேலி தானே செஞ்சாங்க, பாங்க பாங்கே கேலி பொருளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு இஸ்லாத்தை எடுத்துக் கொடுத்தார். இதுதான் இஸ்லாம் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய முறை என்பது இந்த முறையிலிருந்து தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். காரணம், இந்த நேரத்திலே அப்படிப்பட்ட விருப்பு பேச்சுக்களால் இஸ்லாம் துளைத்தெடுக்கப்படுகிறது. எங்க பார்த்தாலும் இது மாதிரியான விருப்பு பேச்சுக்கள். இதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் தங்களுக்கிடையிலேயே இப்படிப்பட்ட விருப்புணர்வு இருக்கிறார். ஒரு சகோதரரை பற்றி இன்னொரு சகோதரர், ஒரு இயக்கத்தை பற்றி இன்னொரு இயக்கம், ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி. நான் இயக்கம் வேண்டாம் என்றோ கட்சி வேண்டாம் என்றோ அவர்கள் தவறானவர்கள் என்றோ அதை சொல்லவில்லை. கவனமாக இருக்க வேண்டும். உடனே வெளியே போய் பேசிடக்கூடாது. அவர் இயக்கங்களை எல்லாம் வேணாம் சொல்றாரு அப்படின்னு பேசிடாதீங்க. அப்படி நான் சொல்லவில்லை. உங்களுக்கு இடையில் இருக்கின்ற இந்த சண்டைகளை நீங்கள் முதலிலே தூக்கி எறியுங்க. உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். கருத்து வேறுபாட்டை கருத்து வேறுபாடாக வையுங்கள். பகைமை உணர்ச்சிகளை உண்டு பண்ணிவிடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் பகைமை உணர்ச்சிகளை கொண்டு வருவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே தூதராக அனுப்பப்படவில்லை. மிகவும் கவனமாக நாம் கேட்க வேண்டும். ஒருவரை மற்றொருவர் நீங்கள் பகைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வதன் காரணமாக எதை சாதிப்பீர்கள்? எந்த இஸ்லாத்திற்காக வேண்டிய இயக்கம் என்றும் கட்சி என்றும் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சகோதரர்களையே வெறுத்து ஒதுக்கி அடித்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி விட்டால் கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவதா? என்ன செய்ய போறீங்க? அதனால் யாரை பற்றிய காழ்ப்புணர்வும் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் அமர்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு ஏளனம் பண்றாங்க, ஒரு அறிவிப்பு செய்றாங்க. இப்பொழுது ஒரு சொர்க்கவாசி பள்ளிக்குள் நுழைய போகின்றார். ஒரு அன்சாரி தோழர் உள்ளே போறார். சல்மான் ஃபாரிஸ் ரலி அல்லாஹு அன்ஹு இதை பார்க்கின்றார். அடுத்த நாள் அறிவிப்பு செய்றாங்க, இப்பொழுது ஒரு சொர்க்கவாசி உள்ளே போகின்றார். டக்குன்னு பாக்குறாங்க, அதே அன்சாரி தோழர் உள்ள போறாரு. மூன்றாவது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள். நபி அவர்கள் அறிவித்த உடனேயே சொர்க்கவாசி என்று அறிவித்தவுடன் அதே சஹாபி உள்ளவாக சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அப்படி அவர் என்ன ஸ்பெஷல் அமல் செய்கிறார் அப்படின்னு போய் பார்க்கணும். நேரம் அந்த தோழரிடத்திலே போனார், அன்சாரி தோழரிடத்திலே போனார். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, ஒரு மூணு நாள் உங்க வீட்டில் தங்குறதுக்கு அனுமதி தான்.
சரி தங்கிக்கிறீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. தங்கினார். அவர் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அவர் எப்போ மாதிரி அவர் பாட்டி வீட்டுக்கு வராரு, ஜோதிக்கிறாரு, தூங்குறாரு, போறாரு, வராரு, இதே தான் நடக்குது, எதுவுமே பண்ணாரு. மூணாவது நாள் இவருக்கு பொறுமை விட்டு போச்சு. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு குடும்பத்தில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று தடவை உங்களை சொர்க்கம் வாசிக்கின்றார்கள், அதை நான் விசாரித்து தெளிவுபடுத்தி ஆய்வு செய்வதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலே மூன்று நாட்களும் தங்கி இருக்கின்றேன். என்ன நடந்தது? அவர் சொன்னார், அப்படி ஒண்ணு இல்லையே. ஆமா தான், நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வரீங்க, சோறு திங்குறீங்க, தூங்குறீங்க, போறீங்க, ஒண்ணுமே இல்லையே. சல்மான் பார்த்து இருந்து எல்லாம் திரும்பி திரும்பி கேட்டு பார்த்து ஒண்ணும் இல்லையே, அங்க ஒண்ணுமே இல்ல, சரக்கே இல்ல, சென்னா போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க. வாசலை விட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த அன்சாரி தோழர் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே அழைத்தார். உள்ளே அழைத்து சொன்னார்கள், என்னிடத்தில் ஒரே ஒரு தன்மை இருக்கிறது, அது என்ன? யாரை பற்றியும் வஞ்சக எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை. நல்ல கண் கொண்டு யாரையும் பார்க்கின்றேன், அதே கண் கொண்டுதான் நான் வீட்டிற்கும் திரும்பி விடுகின்றேன், யாரை பற்றியும் தவறான எண்ணங்களை நான் வைப்பதில்லை. சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது ஒன்று போதும் உங்களுக்கு சுர்க்கத்தை அழைத்து செல்லும். நபி அவர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமாகவே அதைத்தான் சொல்லுகின்றார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டதனுடைய மிகச்சிறந்த நோக்கம் என்ன தெரியுமா? நற்குணங்களை முழுமைப்படுத்தி வைப்பதற்காக வேண்டிதான் நான் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அன்றைய காலம் மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்லடியார்கள் இருக்கின்றார்கள். ஹுசைன் அகமது மதனி ரஹ்மத்துல்லாஹி தார்மூன் தேவந்தினுடைய மிகப்பெரிய முஹத்திஸ், காங்கிரஸ் பார்ட்டியுடைய ஒரு லீடிங், ரொம்ப உயர்தரமான ஒரு தலைவர். அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள ஏதாவது செஷன்ல உள்ள வந்துட்டாங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி நேரு உட்பட அத்தனை பேரும் எழுந்து நிற்பார்கள். அந்த அளவுக்கு வசாரானவங்க, கண்ணியமானவர்கள். ஒரு தடவை அவர்கள் ட்ரெயின்ல பயணம் போயிட்டு இருக்கிறாங்க, ஒருவர் பாத்ரூம் போறதுக்காக வேண்டி போய் கதவு திறக்கிறாரு, திறந்து டக்குன்னு வந்துட்டேன். அதுக்கு பிறகு பக்கத்துல போறாரு, திரும்பி வர்றாரு, இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். மதுரை ரஹமத்துல்லாஹி அவர்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். என்ன இவர் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. சற்று நேரத்தில் அவங்களே போனார், போய் உள்ள பார்த்தா அங்க வந்து அசிங்கமா இருக்கும், சரியா கழுவாம யாரோ போயிருக்கிறார். மதனி ரஹமத்துல்லாஹி அவர்களே நேர பெரிய முஹத்திஸ், தார்மமுடைய புகாரி ஷெரீஃபை வாழ்நாள் முழுவதும் நடத்தியவர்கள். சரி, அங்கதான் அப்படியே அப்படின்னா அரசியல்ல ரொம்ப பெரிய இடத்தை பெற்றவர்கள். நைட்டு பேச ஆரம்பிச்சாங்கன்னா 2 மணி நேரம் ஒரு அரசு எப்படி நடக்க வேண்டும், அந்த அரசு இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்குது, என்னென்ன பொருளுக்கு என்னென்ன விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது என்று அந்த அரசினுடைய அத்தனை செயல்பாடுகளையும் மேடையில பொழிச்சு வாங்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய மனிதர் பாத்ரூம் உள்ள போய் டக்குன்னு பூட்டிட்டு உள்ள ஃபுல்லா கழுவி விட்டாங்க. கழுவி விட்டுட்டு வெளியே வந்து சொன்னாங்க, இப்ப போங்க. அவர் அப்பதான் போய் பார்க்கிறாரு, சுத்தமா உள்ள போயிட்டேன், போயிட்டு திரும்பி வந்த ஹஜ்ரத் அவர்களுடைய கையை பிடிச்சு சொன்னாரா, இப்பொழுதுதான் நான் மனிதனை பார்த்தேன், இப்பொழுது மனிதர்கள் தேவைப்படுகின்றனர், மனிதன் தேவைப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய ரசூலின் வாழ்க்கை முன்னால் இருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. ஏனென்றால் இன்று உலகம் வெறுப்புகளாலும் குரோதங்களாலும் மன உளைச்சல்களாலும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து இந்த மனிதர்களை கை தூக்கி மேலே கொண்டு வர வேண்டும். அதற்கு இஸ்லாம் மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. வேற எந்த மார்க்கத்திலும், வேற எந்த மதத்திலும், வேற எந்த இசத்திலும், வேற எந்த இனத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து காட்ட முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை நிகழ்வுகளை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். இப்ப சமீபத்தில் ஒரு ஜக்கி வாசிட்டு ஒண்ணு வந்தது, ஆடு ஆடு ஆனா ராத்திரி பூரா என்னன்னு பார்த்தா, அவருக்கு பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கு 50,000 ரூபாய்,
கொஞ்சம் தள்ளி பார்க்கறதுக்கு 20,000 ரூபாய், இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் வந்தா 10,000 ரூபாய், அப்புறம் 1,000, அப்புறம் 500. ஒண்ணும் இல்லாம இருக்கணும்னா பீச்சில் போய் உட்கார்ற மாதிரி வந்துட்டு போக வேண்டியதான். இப்படி போட்டு பெருங்கொண்ட காசு சம்பாதிச்சார் கார்பரேட்ல, ஒரு கார்பரேட் சாமியார். இவர் தான் சொல்றாரு வாழும் கலை, வாழும் கலை. எதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து வாழும் கலை சொல்லித்தர போறான்? அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே இந்த உம்மத்திற்காக வேண்டி திறந்து வைத்தார். எந்த நேரத்திலும் அவர்கள் எதற்கும் சோடே போனதில்லை. இந்த உம்மத்திற்கு தேவையான அத்தனை செய்திகளையும் அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை பேசிட்டாங்க, தன்னுடைய மனைவி என்னை பேசிட்டாங்க. என்ன சொன்னாங்க? யஹூதின்னு சொல்லிட்டாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹைபர் போரிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய மனைவிகளுள் ஒருவர். அவர்களுடைய மனைவி ஒரு யஹூதியனுடைய மனைவியாக இருந்தார், அபு ஹக்கீக் என்பவருடைய மனைவியாக இருந்தார். யஹூதின்னு சொன்னா அந்த நேரத்தில் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை. அது இல்லாம அவங்க இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு இந்த பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு தான் இது ஒரு சரியான செயல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்றாங்க, சஃபியா நீ ஏன் கவலைப்படுற? நீ யார்? நீ ஒரு நபியினுடைய வாரிசு வந்தவர். இன்னைக்கு இப்னத்து நபியில் நீ ஒரு நபியினுடைய மகளாக பிறந்திருக்கின்றாய். அம்முக்கு நபியும் உன்னுடைய சச்சா, உன்னுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரர், அவர் ஒரு நபி. அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்தில் வந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் அப்படின்னு அடுத்தது மூணாவது சொன்னாங்க, ஓ இன்னைக்கு லத்தஹத்த நபி, நீ ஒரு நபியின் மனைவியாக இருக்கின்றாய். உனக்கு எதுக்கு சிரமப்பட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கிறது? கவலைப்படாத. மன உளைச்சலில் ஒரு மனிதன் வருகின்றான், தன்னுடைய மனைவியாகவே இருந்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக தடுத்த வார்த்தைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூற முடியும், சொல்லல. இந்த மனைவியை எப்படி அழகாக கையாள வேண்டுமோ அத்தகைய அருமையான நிலைகளை இந்த உலகிற்கு எடுத்து சொன்னார்கள். நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ தவறு, மனிதன் தவறு செய்வான், தவறு செய்யாதவன் மனிதனே அல்ல, தவறு செய்வான். ஆனா அந்த தவறை இன்னொரு இடத்துல போய் சொல்லி அந்த மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் மத்தியில கருத்து வேற்றுமைகளையும் பகைமையையும் உருவாக்குகிறார். நம்மள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு பெரிய மோசமான குணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனிடத்திலே தவறை பார்த்தால் அவன்கிட்ட போய் சொல்றது, அவருடைய நண்பர் இருக்கார் பாருங்க, அவருக்கு போய் சொல்றது. பார்த்தனே இன்னும் பெருசா தாடி வச்சுட்டு அலையறான், ஆக மோசமான என்னப்பா ஏங்க நான் என் வாயால எதுக்கு சொல்றேன்? உடனே எனக்கு ஆசை வரும், சொல்லுப்பா நான் எதுக்கு சொல்ல, நான் போறேன் எனக்கு வேற வேலை இருக்கு, அப்புறம் போய் சொல்லு. என்ன அவர் தூண்டுறாரு, இன்னும் நல்ல சொல்லு விட வச்சு அது கூட சொல்லுவார். அங்கே நின்றுக்கிட்டு நான் பார்த்தேன், அந்த பார் பக்கமா அப்படியே போயிட்டு இருக்கிறார். அது வேற ஏதாவது வேலையா போயிட்டு இருந்திருப்பாரு. இப்பதான் தெருக்கு தெரு சந்திக்கு சந்து சொல்ல வச்சிருக்காங்க. இவர் என்ன செய்வாரு? அந்த நண்பரிடத்திலே என்ன செய்தி அப்படிங்கறத கேட்க மாட்டாரு, அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்படி அதுக்கப்புறம் சலாம் சொல்ல மாட்டார். அது இவரும் இவர்கிட்ட கேட்க முடியாது, என்ன இந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி போறான் அப்படின்னு தெரியாது. இவர் கொஞ்ச நாளைக்கு இவரை திரும்பி கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவான். பெரிய இபிலீஸ் இருக்கான, அவன் குட்டி செய்தாங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து கேட்டான், நீங்கள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறீங்க போது ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கடைசியில் ஒரு தான் என்னடா இவ்வளோ பெருசு பெருசாக சொல்கிறாங்க, நாட்டை அழிச்சதை பற்றி சொல்கிறான், ஒரு மனுஷனை கொண்டதை பற்றி சொல்கிறான், ஒருத்தன் சினா செஞ்சதை பற்றி சொல்கிறான், எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். நமக்கு வேலை இல்லைன்னு ஒரு குட்டி சேர்த்தான் சும்மாவே இருந்துட்டு இருந்தான். குட்டி சேர்த்தான கூப்பிட்டு கேட்டான், என்னடா நீ சும்மாவே இருக்கிற, என்னதான் செஞ்சு சொல்லு. நான் இரண்டு பேருக்கு மத்தியிலே, அதிலும் அவர் சொன்னது கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி ரெண்டு பேரையும் தலா கூட வச்சுட்டேன். நீ தாண்டா சூப்பர் ஆளு, மோனக்கா செஞ்சு முசாபஹா செஞ்சு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அனுப்பி வச்சான். அதிகத்தில் வருது, நான் போய் சொல்லல, அப்படியே வருது.
அவரை ஆற தழுவி ஆலிங்கனம் செய்து மோனாக்கா செஞ்சு அனுப்பிட்டார். இப்படி இருக்கணும். அவர் அன்னைக்கு தான் அவனுக்கு அவார்டு, அவருக்கு தான் அவார்டு, எல்லாரும் விட்டாச்சு. கிராண்ட் ஃபினாலேல அவருக்கு தான் அவார்டு கிடைச்சிச்சு. பாருங்க, இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டுவது இருக்கின்றது. இதுதான் இருப்பதிலேயே ஆக கேடு கட்டம். இவர் அங்க கேட்கறதும் கிடையாது. எது பார்க்க கூடாது. இந்த ஓரக்கண்ணால எப்படி பார்த்து, இதுக்கிடையில் ரெண்டு பேரும் முசல்லியாவும் இருப்பாங்க, தொடக்கூடியவங்களா இருப்பாங்க, ஹாஜிமார்களா இருப்பாங்க, ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இவர்களுக்கு இடையிலேயே இப்படி நடக்கும். ஏதாவது ஒரு தவறை நாம் ஒரு நண்பரிடத்திலே பார்க்கின்றோமா, அவரையே கூப்பிட வேண்டியது. ஏங்க இப்படி பண்றீங்க, இப்படி செஞ்சீங்களா? அவர் அப்ப உண்மையை சொல்லணும். இல்ல, உங்களுக்கு திருத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அவரிடத்தில் நேரடியாக சென்று திருத்தி விடலாம். இன்னொரு மனுஷன் சொல்லி அவர் அவர்கிட்ட போய் சொல்றதுக்காக இவர் சொல்லுவார், நான் சொன்ன சொல்லாதீங்க, நீங்க கேட்காதீங்க. எப்படி இவர் சொன்ன சொல்லவும் கூடாதான், நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுக்கலாம் இருக்காதீங்க, இன்னும் கேட்கவும் கூடாது. ஏன்னா கேட்டா உண்மையை சொல்லிடுவாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய ஹராமான வேலை தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹ்ருல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு சகோதரன், லா யஸ்லிமுஹு வலா யஸ்லிமுஹு வலா யஹ்துல். அந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு அநீதம் செய்ய மாட்டான், அந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மோசடி செய்ய மாட்டான், அந்த முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பற்றி கேவலமாக பேச மாட்டான். மன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி. ஏதேனும் தேவை என்று ஒரு முஸ்லிம் ஒருவரிடத்திலே வந்தால் அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றுகின்றான். இந்த முஸ்லிம் சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு தேவையை நிறைவேற்றினார். இன்னொரு ஒரு சகோதரனை சகோதரனாக பாருங்க. இந்த நேரத்தில் நமக்கு மத்தியில் பல்வேறு மாற்று மத சகோதரர்கள் நிறைய வியாபார கொடுக்கல் வாங்கல் அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிறாங்க. அவர்களோடு நல்ல முறையை கிடைக்கும், அவர்களோடு கொடுக்கல் வாங்கலிலே மிகவும் அழகிய முறைகளை கிடைக்கும். அவர்களை உங்களுடைய நண்பர்களாக மாற்றலாம். அவங்களுக்கு நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் எடுத்து காண்பீங்கள். குறைந்தபட்சம் உங்களுக்கு வரக்கூடிய அச்சத்தை அவர்கள் போக்குவார்கள். நமக்கு முன்னால் குத்திட்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஈட்டியை குடிங்க அவர்களை வீசி விடுவாங்க. இந்த தர்கா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அங்கு நான் பல தாயிகளை பார்த்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு மற்ற மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப கவலையா வந்து அமர்ந்திருப்பாங்க. சில பேர் அவர்கள் இடத்துல போய் உட்கார்ந்து பேசுறாங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, தனியா வந்திருந்தா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், கணவனும் மனைவியும் வந்திருந்தா பிள்ளையால ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தா மொத்தமாவே பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். அதற்கு தகுந்தவாறு அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க, பேசிட்டு சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க வர்றதுனால உங்களுக்கு எதுவும் நடக்க போறது இல்லை, நீங்க படைச்ச உண்டை கேளுங்க, அல்லாட்ட உங்களுடைய கைகளை ஏந்துங்கள். உடைந்து இருக்கக்கூடிய அந்த உள்ளத்திலே ஆற்றுப்படுத்துகின்றார்கள். அதே நிமிடத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அவர் உள்ள உடைந்து போயிருக்கு. அவருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. சின்ன சின்ன விஷயமாக இருக்கும், 50 ரூபாய் ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுத்துருங்க, அவருடைய கஷ்டத்திற்கு அதற்கு பிறகு அவர் உங்களுக்கு அடிமையாக மாறுவார். அடிமையாக்குறதுக்காக நான் இதை சொல்லல, பிறருக்கு நீங்கள் உதவுங்கள். நபி அவர்களுடைய பண்பு அதுவாக இருந்தது. யாராவது ஒரு மனிதர் அவருக்கு அவர்களுக்கு உதவி செய்தால் 1 to 10 times அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். மாற்று மத சகோதரர், உங்களுடைய பண்டிகைகள் அல்ல, அவங்களுடைய பண்டிகைகள் வருது. தீபாவளி வருது, பொங்கல் வருது, வீட்டில் பிரியாணி வச்சு அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க, அப்புறம் பாருங்க நடக்கிறது, அப்புறம் என்ன நடக்கும் பாருங்க. அல்லாஹ் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு வல்லவன். அத்தகைய நேரங்கள் இப்பொழுது நமக்கு மிக அற்புதமாக கனிந்து கொண்டிருக்கின்றது. மனிதத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி, மனித நேயத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி, நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் அரவணைப்பதற்காக வேண்டியுள்ள ஒரு அற்புத சூழல் உலகெங்கும் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணங்கள் எப்படி என்று சொல்லுவதற்கு நபியினுடைய குணங்கள் நமக்கு முன்னால் இருக்கின்றன. ஒரு தடவை மதீனாவில் பஞ்சம் மதீனாவில் எல்லாம் இருக்கிறாங்க, யூதர்களும் இருக்கின்றார்கள், நஸ்ரானிகளும் இருக்கின்றார்கள், முனாஃபிக்குகளும் இருக்கின்றார்கள், முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள், மதீனா பூரா பஞ்சம்.
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு பெரிய வியாபார கூட்டம் மதீனாவிற்கு வருகிறது. அவங்களுடைய வியாபார பொருள் மதீனாவினுடைய வியாபாரிகள் அத்தனை பேரும் வந்து அல மோதுறாங்க, எங்களுக்கு பொருளை கொடுங்க, எனக்கு பொருளை கொடுங்க, எனக்கு பொருளை கொடுங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், எவ்வளவு லாபம் தருவீங்க? முதல்ல எடுத்த எடுப்பிலே சொல்றாங்க 20% லாபம் தந்துடும். 20% 10 ரூபாய்க்கு 2 ரூபா லாபம் பத்தாது. சரி, மேல ஏறி 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 15 ரூபாய்க்கு 15 ரூபா 10 ரூபாய்க்கு 5 ரூபா லாபம் தரும் அப்படின்னா மொத்தம் 50% லாபம் தரும் சொல்லியாச்சு. உஸ்மான் ரலி எல்லாம் இன்னும் ஜாஸ்தியா தருவீங்களா? நாங்க தான் மதீனாவினுடைய வியாபாரிகள், நாங்க தான் வாங்கணும், நாங்க 50% உங்களுக்கு லாபத்தை தந்துட்டு இதுக்கு மேலே வச்சா எப்படி சம்பாதிக்கிறது? முடியாது. உஸ்மான் ரலி எல்லாம் சொன்னார்கள், அல்லாஹ் 1 to 10 தருவதாக, எனக்கு லாபம் தருவதாக சொல்லி இருக்கின்றான். என்னுடைய பொருள்கள் அத்தனையும் மதீனா, மதீனாவினுடைய ஏழை மக்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுத்து விடுகிறேன். தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள், உணவற்றவர்களுக்கு உணவு கொடுங்கள், உடை இல்லாதவர்களுக்கு உடை கொடுங்கள். சஜ்ஜாத் நௌமானி தாமத் பிரகாசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய ஜகாத்துடைய பொருளில் இருந்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதை கூட இந்த நேரத்திலே நான் ஜாயிஸ் என்று சொல்லுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்களையும் நம்முடைய ஒன்றிணைந்த மக்களாக மாற்றுவதற்கு அற்புதமான தர்மத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அத்தனை விதமான முஸ்லிம்கள் மீது உள்ள குற்றப்பத்திரிகையும் நீக்கப்படக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடையும். அத்தகைய உலகை நோக்கி அழைப்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 17-18 நாளையும் நாளை மறுநாளும் உலகளாவிய ஒரு பெரிய இயக்கம் ஒன்று தப்லீகுல் ஜமாத் என்று ஒரு பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றதோ நபிமார்களுடைய வேலை, அதற்காக வேண்டி பெரிய இஸ்திமா இன்ஷா அல்லாஹ் அலமாதியில் இருக்குது. இதுல நீங்க மட்டும் இல்லை, உங்களுடைய நண்பர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களையும் அழைத்துக் கொண்டுவாங்க, அழைச்சிட்டு வாங்க. பீச்சில் போய் இந்த மாதிரி இஸ்திமா இருக்குதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஒரு 100 பேர் இருந்தாங்க, 100 பேரையும் கூப்பிட்டு வச்சு இஸ்திமா இருக்குது வாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் டான் தாஸ்னு ஒருத்தர் அவர் எந்திரிச்சார், இது மாநாடு இல்லை, இது மகான்கள் கூடுற மகாநாடு, நாங்களும் போகிறோம் நீங்கள்லாம் வந்துருங்க. அவர் சொல்கிறார், நாங்கள் போகிறோம் நீங்கள்லாம் வந்துருங்க. அல்லாஹ் இவைகளை இப்பொழுது மாற்றிக்கொண்டிருக்கு, இஸ்லாத்தை உலகத்திலே ஆமாக்குகின்றார், இஸ்லாம் பொதுவாக மாறப்போகின்றது. நீங்கள் மட்டுமல்ல, உங்களோடு இணைந்த மாற்று மத சகோதரர்களையும் கூட்டிக் கொண்டு போங்கள், அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று காண்பியுங்கள், அங்கே என்ன நடக்கின்றது என்று அவர்களுக்கு தெரிவியுங்கள். வானத்திற்கு மேலும் பூமிக்கு கீழே உள்ளதும் அல்ல, மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக வேண்டி இஸ்லாம் என்ன நடைமுறைகளை காட்டி இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் நீங்கள் சொல்லாத குற்றத்திற்காக வேண்டி அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை தண்டிப்பான். வெளிநாட்டினுடைய மிகப்பெரிய சகோதரர் தான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாமை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், எல்லாரும் கூப்பிடுவோம்ல, எல்லாரும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், பேரன்பு மிக்கவர்களே அப்படியே இப்படியே அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் சொல்றாரு அநியாயக்காரர்களே அப்படின்னா. என்ன அநியாயம் என்றால், எனக்கு சொன்ன இஸ்லாத்தை என்னுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் சொல்லவில்லையே, நீங்கள் அநியாயக்காரர்கள் அல்லவா, அதனாலதான் நான் உங்களை அநியாயக்காரன் சொல்றேன். எனவே முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, இது உலகளாவிய மார்க்கம், உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த மார்க்கத்தை சாதாரண வீடுகளிலிருந்து மாடி வீடுகள் வரை எடுத்து வைப்பதற்குரிய காலம் கனிந்து கொண்டிருக்கின்றது. நம்மை அதற்குரிய ஒரு துருப்பு சீட்டாக அல்லாஹ் பயன்படுத்திக் கொள்வானாக. வ ஆஸ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.